மலரும் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாரையுமே மறக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழ் சினிமாலேயே ஒரு கிளாசிக்கான படைப்பு முள்ளுமலரும் ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சரத்பாபு வந்து காணாம போயிட்டாராம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர்கள்லாம் வலை வீசி தேடி ப்ரொடியூசர் வந்து மேட்டுப்பாளைய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவர் மீட்டு கொண்டு வந்தாரா என்னங்க எதுக்கு திடீர்னு காணாமல் போய்ட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து அவருக்கு ரொம்ப கோவமா இருக்கு எப்படி காலிங்கிற கதாபாத்திரம் இன்னுமே என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைத்தனமான ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்தினாராம் அப்போ மகேந்திரன் அவர்கள் வந்து சிரிச்சிட்டே சொன்னார் சொன்னாரா இல்லைங்க காளிங்கிற கதாபாத்திரம் தான் உங்களை வந்து கடைசி வரைக்கும் வெறுக்கிறாரு ஆனால் நிஜ ரஜினிகாந்த் வந்து உங்களை என்றைக்குமே வெறுக்க மாட்டார் ஸோ டெம்ப்ளேட்டான வழக்கமான சினிமா வேற நிஜ வாழ்க்கை வந்து வேற அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்து இந்த கிளீஷே ஸ்டீரியோ டைப்லாம் பிரேக் பண்ணி வச்சுக்கூடிய ஒரு சீன் தான் அந்த கிளைமேக்ஸ் காட்சி ஸோ இந்த ஒரு ஃபன்னான நிகழ்வு வந்து நானும் சினிமாவும் அப்படிங்கிற புக்கில் கூட மகேந்திர அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு